மீண்டும் அயன்டோமை தாக்கிய ஹிஸ்புல்லா. இஸ்ரேலில் அபாய ஒளி. வடக்கு இஸ்ரேலின் மெரோன் விமானத்தளம் உள்ளிட்ட பல இஸ்ரேல் நிலைகள் மீது ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. லெபனானின் முக்கிய ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா காசா போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலுடன் கடும் மோதலை தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் வடக்கு ஐஓஎஃப் தலைமையகமான மெரோன் விமானத்தளத்தின் மீது ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் கிரியாத் மோனாவில் உள்ள கிழக்கு பிரிகேட் தலைமையகம் மற்றும் ஜாடவுனில் உள்ள இஸ்ரேல் படைப்பிரிவின் தலைமையகம் உள்ளிட்ட இடங்கள் மீதும் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் கத்யூஷா ராக்கெட்டுகள் பயன்படுத்தியதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது. கிரியாட் மோனாவில் நடந்த தாக்குதலில் உள்கட்டமைப்புகள் கடும் சேதமடைந்ததை இஸ்ரேலின் பத்திரிகைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. ட்ரோன்களை கொண்டு இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பான அயன்டோமை பேட்டரிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது. லெபனான் எல்லையில் உள்ள பல ஆக்கிரமிப்பு பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்து கொண்டிருந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே அல் குத்துஸ் பாதையில் 3 வீரர்கள் உயிரிழந்ததாக ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்துள்ளது. ஆக்கிரமிப்பு படைகளுடன் வெவ்வேறு இடங்களில் நடந்த சண்டையில் 3 தியாகிகளும் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது.